வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பணம் நகை வைக்க கூடிய இடத்துல இந்த ஒரு பொருள் நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு பண தட்டுப்பாடு கண்டிப்பா ஏற்படுங்க அது என்ன பொருள் எங்க வைக்க கூடாது அப்படிங்கறது எல்லாமே இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபை ஆகுங்க காசு பணத்தை நகை எல்லாத்தையுமே வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி தாங்க எல்லா பொருட்களையும் ஒவ்வொன்றா வாங்குறோங்க அந்த பொருள் வந்து வீண் வெறிய ஆகாம நம்ம வீட்லேயே வந்து பல மடங்கு பெருகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டியதா இருக்குதுங்க அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல கட் இந்த பொருளை வைக்காதீங்க மறந்து கூட நீங்க வச்சீங்க அப்படின்னாலும் உங்க வீட்டுல வந்து பணத்தட்டுப்பாடு கண்டிப்பா ஏற்படுங்க அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாட்ச் தாங்க இந்த கடிகாரம் பாத்தீங்கன்னா சுவற்றில மாற்றக்கூடிய கிடிகாரமா இருந்தாலும் சரி கையில மாட்டக்கூடிய கை கிடிகாரமா இருந்தாலும் சரிங்க டேபிள்ல வைக்கக்கூடிய கடிகாரமா இருந்தாலும் சரிங்க நம்பர்ஸ் மட்டும் வரக்கூடிய எலக்ட்ரானிக் கிடிகாரமா இருந்தாலும் சரிங்க சரிங்க எந்த இருந்தாலும் அந்த கடிகாரத்தை எல்லா வந்து மாட்டி வச்சிருங்க டேபிள் வச்சிடலாம் கை கடிகாரமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா டேபிள்ல வச்சிருங்க எக்காரணத்தை கொண்டும் நீங்க பணம் நகை வைக்கக்கூடிய இடங்கள்ல வைக்க கூடாதுங்க அதாவது நீங்க பணம் நகையெல்லாம் எங்க வைப்பீங்க ஒன்னும் உண்டில போட்டு சேமிச்சு வைப்பீங்க இல்ல டிராயர்ல போட்டு நீங்க ஏதோ ஒரு டப்பால போட்டு சேமிச்சு வைப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா பீரோல லாக்கல்ல வைப்பீங்க இந்த எல்லா இடங்கள்லையுமே வந்து ஓடுற கிடிகாரமா இருந்தாலும் சரி ஓடாத கெடிகாரமா இருந்தாலும் சரிங்க அந்த கெடிகாரத்தை வந்து அது பக்கத்துல வைக்காதீங்க அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க பீரோல வந்து ஓடாத கிடிகாரம் அதாவது நம்ம வீடு வந்து புதுசாக கட்டியிருப்போம் நிறைய பேர் வந்து கிடிகாரங்களை பரிசாக கொடுத்துருப்பாங்க அந்த கிடிகாரத்தை பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துல வைக்காதீங்க அதாவது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பழைய கிடிகாரமே இருக்கு அதையே வந்து நம்ம ஹாலில் எல்லா ரூம்லையுமே மாட்டிக்கலாம் இது வந்து புதுசு தானே அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் வச்சிடலாம் இது போனதுக்கு அப்புறமா அதான் பழைய கிடையாரம் போனதுக்கு அப்புறம் அதாவது ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம புது எடுத்து மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தவற பண்ணுவீங்க கட்டாயம் இந்த தவறை பண்ணாதீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு ஏற்படுங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான ஒரு விஷயங்க இது வந்து இதை வந்து நிறைய பேர் சுயமாக பரிசோதிச்சு சொன்ன ஒரு விஷயந்தாங்க ஏன்னா நம்ம வந்து கிடையாரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக விட்டுருவோம் ஆனால் அந்த கிடிகாரம் பார்த்தீங்கன்னா ஓடக்கூடியதாக முள்ளு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல பணம் நகை தங்காதுங்க அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துல இந்த கெடியாரங்களை வைக்காதீங்க அது ஓடுனாலும் சரி ஓடாத கிடிகாரமாக இருந்தாலும் சரி புது கிடிகாரமாக இருந்தாலும் சரி பழைய கிடிகாரமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வைக்காதீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் பணம் நகை வைக்க கூடிய இடத்துல இந்த ஒரு பொருளை வைக்காதீங்க அப்படி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு இந்த பதிவின் மூலயமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் பயனதான் அமைஞ்சிருக்கும் நம்புறேன் மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இது போன்ற சமூக வலைத்தளங்கள்ல ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பயனில்லாத ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு பயனில் தான் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்